Welcome to Chandran Academy. Dear students, நேற்றைய வீடியோவில் ஒரு 10 questions கொடுத்துருந்தேன். அந்த 10 questionsக்கும் ஆன்சர் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த questions எல்லாத்துக்குமே நான் என்ன செய்கிறேன், அந்த வீடியோவிலேயே கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்றோம். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டைட்டிலுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் டைட்டிலில் த அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏ ஆன் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ த அப்படிங்கிறதோட யூசேஜ் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஆர்டிகல்ஸை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டெஃபனைட் ஆர்டிக்கல் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று டெஃபனைட் ஆர்டிக்கல் அப்படின்னு ஒன்று. இன்டெஃபனைட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஏ அண்ட், இது ரெண்டும் இன்டெஃபனைட் ஆர்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபனைட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது த அப்படிங்கிறத சொல்லுவோம், சரிங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த டைட்டில் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த டைட்டில் தான் இந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ரூலும் கூட. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த டைட்டில் வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சிங்க. ஓகே, இப்போ த மட்டும் தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஏ அண்ட் த மூணையும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டேபிளில் இருந்து படிக்க போகிறோம், இந்த டேபிளோட உதவியோடு படிக்க போகிறோம். பார்த்துங்க, இப்போ ஏ அண்டு ஆன் இது ரெண்டும் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொன்னனா, இந்த ஏ அண்டு ஆன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏ எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஆன் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்த்தோம், தனித்தனியாக எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏவும் ஆனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏ ஆர் ஆன் கேன் பி யூஸ்டு ஒன்லி பிஃபோர் இன்டெஃபினைட் நவுன்ஸ் அப்படின்னு ரூல் பாருங்க. ஓகே, இப்போ இன்டெஃபினைட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இன்டெஃபினைட் நவுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போ ஜென்ரலாகவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க, ஆர்டிகல்ஸ் ஏவாக இருக்கட்டும், ஆனாக இருக்கட்டும், தவாக இருக்கட்டும், இட் கேன் பி பிளேஸ்ட் பிஃபோர் நவுன்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே நவுன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரு சில இடங்களில் அப்ஜெக்டிவும் ஒரு அப்ஜெக்டிவ் முன்னாடி பயன்படுத்துவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த நவுன் வந்து இன்டெஃபினைட் நவுனாக இருந்துச்சுன்னா அது முன்னாடி ஏ அல்லது ஆன் போடணுங்கிறது ரூலு. சரி, இன்டெஃபினைட் நவுன்னா என்ன சார் அப்படின்னா, குறிப்பிட்டு கூறாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம், இல்லை ஒரு நபரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது இன்டெஃபினைட். யாரோ ஒருத்தரை அல்லது ஒரு பொருளை பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை குறிப்பிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னால் டெஃபினைட் ஆர்டிக்கல். குறிப்பிட்டு கூறலை, ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா தட் இஸ் இன்டெஃபினைட் நவுன், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ரெண்டு கிளாஸ் ரூம் இருக்குது, ஒரு கிளாஸ் ரூமில் சுமாராக ஒரு 30 சேர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. பக்கத்து கிளாஸ் ரூமில் சார் உட்காந்துருக்காங்க, உங்களை கூப்பிட்றாங்க, கோ அண்ட் பிரிங் எ சேர் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிங் எ சேர் ஃப்ரம் த கிளாஸ் ரூம், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பிரிங் எ சேர் அப்படின்னு எழுதியிருக்கேன், உங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் போயிட்டு எந்த சேர் எடுத்துகிட்டு வருவீங்க? ஒன்றும் இல்லை, நேராக கிளாஸ் ரூமுக்கு போவீங்க, பக்கத்து கிளாஸ் ரூம் போவீங்க, அதில் 30 சேர்ஸ் இருக்கும், அதிலேருந்து ஏதோ ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட கொடுப்பீங்க, சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே 30 சேர் இருந்துச்சுல்ல, அதில் குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்டு ஒரு சேரை சொல்லி அதை எடுத்துடுவான்னு சார் சொல்லலை, பிரிங் ஏ சேர்னு சொல்கிறார், அதை ஒரு சேரை எடுத்து வா அப்படின்னு சொல்கிறார், அப்போ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்க. இப்போ அந்த சேர் அப்படிங்கிறது இன்டெஃபினைட், ஏன் ஏன்னா குறிப்பிடலை. இந்த சேர் அப்படின்ருக்கு பாருங்கள், இது வந்து நவுனு, இது என்ன சார் நவுன் அப்படின்னு சொன்னால் இன்டெஃபினைட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஏ என்றால்
இது குறிப்பிட்டு கூறவில்லை, ஸ்பெசிஃபை பண்ணவில்லை. ஏதோ ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கொடுக்க போகிறான், அதனால இது இன்டெஃபனைட் நவுனு. இந்த இன்டெஃபனைட் நவுனுக்கு முன்னாடி ஏ அல்லது ஆன், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பயன்படுத்த வேண்டும். இதான் ரூல், சரிங்களா? சரி, இப்போ இந்த வார்த்தையின் முன்பு ஏ பயன்படுத்தணுமா ஆன் பயன்படுத்தணுமா, இதுக்கு தான் நேற்று சொன்ன பாருங்கள் ரூலு. அந்த ரூல் நீங்கள் பார்க்கணும். என்ன ரூல் பாருங்கள், ஒரு வார்த்தையின் உச்சரிப்பின் முதல் ஒலி வவ்வல் ஒலியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணும். கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஏ யூஸ் பண்ணும். இப்போ சேர் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அது முதல் சவுண்டு என்னவாக இருக்கும், சே அப்படிங்கிற சவுண்டு. இது நம்ம உயிரெழுத்துக்களில் ஒன்றா, இல்லை. அப்போ இது என்ன, அது கண்டிப்பாக கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் சவுண்டை கொண்டு ஒரு வார்த்தை தொடங்கினால் அதன் முன்பாக ஏ எழுத வேண்டும் என்கின்ற ரூல் பிரகாரம் இந்த வார்த்தையின் முன்பு ஏ எழுதிட்டோம், சரிங்களா? இப்போ ஏ எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஆன்க்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியுமா? யூ ஜஸ்ட் இமேஜின், ஒரு சுச்சுவேஷன் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 அம்பர்லாஸ் இருக்குது, குடைகள் 5 குடைங்க இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. அப்பா நேராக கிளம்பி வெளியில் போகிறார், ஒரு வேலையாக வெளியில் போகிறார். வெளியில் போகும்போது வீதிக்கு வராரு, வரும்பொழுது பார்த்தா ரொம்ப கிளவுடியாக இருக்குது. அப்பா அவங்கள கூப்பிடுறார், கோ அண்ட் பிரிங் ஆன் அம்பர்லா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பிரிங் ஆன் அம்பர்லா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளார போயிட்டு எந்த அம்பர்லாவை எடுத்துகிட்டு வருவீங்க? ஏதோ ஒரு அம்பர்லாவை எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுப்பீங்களா? இப்போ இந்த அம்பர்லா அப்படிங்கிற நவுன்னு இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு சொன்னால், இன்டெஃபனைட் நவுன், குறிப்பிட்டு கூறப்படாத நவுன், ஸ்பெசிஃபை பண்ணாத நவுன். அதனால் அந்த வார்த்தையின் முன்பு ஏ அல்லது ஆன் இரண்டு வார்த்தையில் ஏதேனும் ஒன்று தான் பயன்படுத்த வேண்டும். சரி, இது பர்டிகுலர் பண்ணலை, அதனால் இன்டெஃபனைட் நவுன்னு ஏவோ ஆனோ பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த வார்த்தையின் முன்பு ஆன் பொண்ணுமா ஏ பொண்ணுமாங்கிறதுக்கு என்ன ரூல் பார்க்கணும், நேற்று சொன்ன ரூல் தான் பார்க்கணும். இந்த வார்த்தை உச்சரிச்சு பாருங்கள், அம்பர்லா அப்படின்னு சொல்கிறோம். அதோட முதல் சவுண்டு என்னது, ஆ சவுண்டு. அப்போ ஆ சவுண்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே அந்த வார்த்தையின் முன்பு என்ன பண்ணணும், ஆன் தான் போடணும், சரிங்களா? இப்போ இதோட நிப்பாட்டிட்டு நம்ம டெஃபனைட் ஆர்டிக்கல் தவுக்கு போயிடுவோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், Before indefinite nouns, A or AN should be used. அப்படின்னு பார்த்தோமா, இது பார்த்துட்டோமா? இப்போ இந்த ரூலுக்கு வருவோம், த எந்த இடத்துல பயன்படுத்தணும். இது ரெண்டுக்குமே ஒரே விஷயந்தான், நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. இந்த தவாக இருக்கட்டும், ஏ அல்லது ஆனாக இருக்கட்டும், இந்த ஒரு ரூல் மட்டும்தான் ரூலு. அதை நான் உங்களுக்கு இந்த போர்டிலேயே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரூலை தாண்டி மீது என்ன படிச்சினாலும் படிச்சிங்கன்னாலும் அது அடிஷ்னல் ரூல் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் அ ஈஸி வே. ஈஸி வேல படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பார்த்துடலாமா? இப்போ இதில் பாருங்கள், பிஃபோர் இன்டெஃபினைட் நவுன் சொன்னோமா, இந்த தவுக்கு பாருங்கள், த இஸ் யூஸ்டு ஆல்வேஸ் பிஃபோர் டெஃபினைட் நவுன்ஸ். சரி, இன்டெஃபினைட் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லன்னு அர்த்தம், டெஃபினைட் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரி, இதற்கான மீனிங் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வித் அன் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். கவனிங்க, அதே கிளாஸ் ரூம், அந்த கிளாஸ் ரூமில் சுமாராக 30 சேர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரே ஒரு சேர் மட்டும் க்ரீன் சேர் இருக்குது, சரிங்களா? இப்போ சார் கூப்பிட்டு கோ அண்ட் பிரிங் த க்ரீன் சேர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் போயிட்டு எந்த சேர் எடுத்துகிட்டு வருவீங்க? பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், அந்த சேரை எடுத்து வா அப்படின்னு சார் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக போய் அந்த பச்சை கலர் சேரை எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட கொடுத்துருவீங்க. அது உள்ளார இருந்துச்சுனால அந்த சேரை தான் போயிடுப்பீங்க. இப்போ நான் சொல்லும்போது பாருங்கள், 2-3 தரம் அந்த சேர், பச்சை கலரில் இருக்க அந்த சேர், அந்த சேர் அப்படின்னு. த அப்படின்னாவே அதோட மீனிங் அந்தன்னு அர்த்தம். இப்போ அந்தங்கிற மீனிங் வந்துச்சா? அதுதான் என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த நவுன் இருக்குது பாருங்கள், இந்த நவுனை க்ரீன் அப்படிங்கிற இந்த வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறது, பர்டிகுலரைஸ் பண்ணுது. இந்த சேர் என்கின்ற நவுனை க்ரீன் என்கின்ற அட்ஜெக்டிவ் வேர்ட் பர்டிகுலரைஸ் பண்ணுறதுனால இந்த வார்த்தையின் முன்பு த போட்டுட்டோம், சரிங்களா? இந்த நவுனை இந்த க்ரீன் என்கின்ற வார்த்தை டெஃபனைட் பண்ண காரணத்தினால் த போட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள்,
இப்போ அஞ்சு அம்பர்லா வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஒன்று உடஞ்ச அம்பர்லான்னு வச்சுங்க. இப்போ அப்பா வெளியில் போகிறாரு, வெளியில் போகும்போது உங்களை கூப்பிட்றாரு, கோ அண்ட் பிரிங் த புரோக்கன் அம்பர்லா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நேராக நீங்கள் போகிறீங்க, ஒரு அம்பர்லா தான் உடஞ்சிருக்குது, நேராக உள்ளே போகிறீங்க, எந்த அம்பர்லா எடுத்துகிட்டு வருவீங்க? கரெக்டாக அந்த உடஞ்ச அம்பர்லாவை எடுத்துக்கொண்டு வந்து அப்பாட்ட கொடுப்பீங்க, சரிங்களா? இப்போ அந்த அம்பர்லா அப்படிங்கிற நவுனை எந்த வேர்டு பர்டிகுலரைஸ் பண்ணுது, எந்த வேர்டு டெஃபினைட் நவுனாக மாற்றுது? இங்கே பாருங்கள், அம்பர்லா என்பது நவுனு, இந்த நவுனை புரோக்கன் என்கின்ற வேர்டு டெஃபினைட் நவுனாக மாற்றுது. அதனால் இந்த வார்த்தையின் முன்பாக த எழுதிட்டோம். இவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா? குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றால் ஏ அல்லது ஆன் எழுத வேண்டும். அதே நவுனை ஏதேனும் ஒரு வார்த்தையை கொண்டு குறிப்பிட்டு சொல்லிவிட்டோம் என்றால், டெஃபினைட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக த தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல், நல்லா மைண்டில் வச்சுங்க, சரிங்களா? சரி, இன்னும் ஒன்று அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஏ ஆன் யூஸ் பண்ணுறோம்ல, இதை சிங்குலர் நவுனுக்கு முன்பாக பயன்படுத்தணுமா, ப்ளூரல் நவுனுக்கு முன்பாக பயன்படுத்தணுமா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏ ஆர் ஆன் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி பிஃபோர் சிங்குலர் நவுன்ஸ். சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்பாக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன் சார் சிங்குலர் நவுனுக்கு முன்பாக மட்டும்தான் பயன்படுத்தணும்? ஏன்னா ஏனாலும் ஒன்றுன்னு அர்த்தம், ஆன்னாலும் ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்று அப்படின்னு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதற்கு அடுத்ததாக சிங்குலராக இருக்கக்கூடிய நவுனை தான் பயன்படுத்த முடியுமே தவிர ப்ளூரல் நவுன் பயன்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நல்லா புரிஞ்சிடும். பிரிங் எ சேர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சேர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே இடத்துல பிரிங் எ சேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சொல்ல முடியுமா? நல்லா இருக்குதா பாருங்கள், ரொம்ப ஆக்வர்டாக இருக்குல்ல. இதை தமிழில் சொன்னோம்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். போய் ஒரு சேர்களை எடுத்து கொண்டு வா, அப்படி சொல்ல முடியுங்களா? ஒரு சேர்களை கொண்டு வா, சொல்ல முடியுமா? ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா? அதுதான் இதோட கான்செப்ட், தெளிவாக புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இப்போ ஏ ஆன் சிங்குலருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு பார்த்துட்டோம். த சிங்குலருக்கு மட்டும் பயன்படுத்தணுமா, ப்ளூரலுக்கு மட்டும் பயன்படுத்தணுமா? பார்த்துங்க, the definite article the should be used before singular and plural nouns. A and singular க்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், ஏனா it represents a single. The அப்படிங்கறது singularோ pluralோ அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான், definite noun ஆ இருந்துச்சுன்னா the யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல இருக்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்களேன், பிரிங் த க்ரீன் சேர் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு சேர் இருக்குது, பணியம் போனால் அந்த சேர் எடுத்துகிட்டு வந்தான். இப்போ அதே கிளாஸ் ரூமில் ரெண்டு க்ரீன் சேர்ஸ் இருக்குது. இப்போ சார் சொல்கிறார், கோ அண்ட் பிரிங் த சேர்ஸ், க்ரீன் சேர்ஸ் அப்படின்றார். இப்போ அவங்க போயிட்டு என்ன செய்வாங்க, க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய எல்லா சேரையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், பிரிங் த க்ரீன் சேர்ஸ், இதில் ப்ளூரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே சிங்குலர் தான் பயன்படுத்தியிருக்கோம், எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ ப்ளூரலுக்கும் பயன்படுத்தலாம், சிங்குலருக்கும் த என்பதை பயன்படுத்தலாம் என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ பிலீவ் தட் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆர்டிகல்ஸில் த எப்படி பயன்படுத்தணும், ஏ ஆன் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அஞ்சு கொஸ்டின் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இதற்கான ஆன்சரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒன் டேவுக்கு பிறகு இதற்கான ஆன்சரை நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதே இதே வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணி ஆன்சர் கொடுக்கப்படும். இப்போ பார்த்துங்க, அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த அஞ்சாவது கொஸ்டினில் மட்டும் மூணு டேஷ் இருக்குது. இந்த மூணு டேஷையும் பார்த்து இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இதற்கான சரியான ஆன்சர் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வழங்கப்படும்.